சுஜி அப்படிங்கிற திரைப்படம் வந்து இந்த படம் வந்து ரகலம் திரைப்பட கழகம் சார்பில் நாங்கள் எடுத்திருக்கோம். இது 10 நிமிட குறும்படம், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தையோடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நம்ம எடுத்திருக்கோம். இந்த படத்தில் ஒளிப்பதிவாளராக திரு கலைவேந்தன் அவர்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு சத்யசீலன் அவர்கள் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அதிக பொருட்செலவுலாம் எடுக்கல. இந்த படத்தை வந்து எரி அப்படிங்கிற என்னுடைய குறும்படத்துக்கு முன்னோட்டமாக எடுத்த திரைப்படம், எடுத்த குறும்படம் தான் இது. இதில் ஆர்த்தி நடித்து கொடுத்துருக்காங்க. குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு வந்து குட்டி பாப்பா வந்து என்னுடைய எரி அப்படிங்கிற படத்தில் நடிக்க போகிற பொண்ணு. அதுக்கு முன்னோர் படம் இவங்கள நடிக்க வச்சுருக்கோம் இந்த குறும்படத்தில். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, விவாகரத்து அப்படிங்கிறது எப்படி மனிதர்களுக்குள்ளே எவ்வளோ முக்கியமாக எவ்வளோ பாதிப்பை குழந்தைகளுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது நம்ம இதை திரையிடல் பண்ணணுன்றதுக்கோ இல்லை எந்த விஷயத்துக்காகவும் நம்ம எடுக்கலை, கற்றுக்கிறதுக்காக எடுத்த விஷயம்தான். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ரகலம் திரைப்படக் கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இதன் காரியத்துக்காகத்தான் எனக்கு சற்று தாமதமாகிவிட்டது. தங்களை எல்லாம் தாமதமாக சந்தித்திருக்க முதலில் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஏழை தந்தையின் சிறிய தீபாவளி குழந்தைக்காக செய்தது. இதை தவிர வேறு எதுவும் சொல்ல இதில் எதுவும் இல்லை. ரகரம் திரைப்படக் கழகத்தின் சார்பாக அந்தாதி, புலமீழம், கீழக் கனவுகள், அடுத்ததாக இந்த சுஜி, அனைத்தும் சமூக விழிப்புணர்ச்சி சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிய படங்களாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதன் வழியே எனது மகள் காவ்யா இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மிகவும் சந்தோஷமான தருணம், சந்தோஷமாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தருணத்தில் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் நடிக்கும்போது யாருக்கும் யாரையுமே அறிமுகம் கிடையாது. எல்லோரும் அப்போ தான் வந்து முதல் முறையாக பார்த்துக்கிட்டோம், சந்திச்சுக்கிட்டோம். சந்திச்சு 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து படம் எடுக்கலை. முதல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவோம், யாருக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு, யாருக்கு எந்த விஷயம் பிடிக்கல அப்படின்றத வந்து அப்பா பழக விட்டார். பழக விட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்காக நாங்கள் மெனக்கிட்டோம். இவளுக்கு அந்த உணர்வுகளை வந்து வர வைக்கணும் அப்படின்றதுக்காக உட்கார்ந்து குழந்தையோட குழந்தையா, அம்மா இதுக்கு வந்து இப்படி இருக்கணும், உங்கள் அம்மா அப்பாவுக்கு உள்ள சண்டை வந்துச்சுன்னா இப்படி இருப்பாங்க, நீ ஹாப்பியாக இருக்க முடியுமா, பீச்சுக்கு போக முடியுமா, சினிமா போக முடியுமா, அவங்க கூட சேர்ந்து உன்னால் வெளியில் போக முடியுமா, இந்த மாதிரி உணர்வுகளை வெளிவர வைக்கிறதுக்கு ரொம்பவும் மெனக்கெட்டாங்க. படம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்ததாக இருந்தாலும் இவங்க மனசுலேருந்து அந்த உணர்வை கொண்டு வரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அந்த சிரமத்தின் பலனாக தான் இப்போ இந்த படம் வந்திருக்கு. அதை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், தெரிவிச்சுக்கிட்டேன். நன்றி. ஒரு அருமையான மாலை விருந்து. என்னை கேட்டால் சுஜி ஒரு திருக்குறள், ஒரு 10 நிமிடத்தில் ஒரு கவிதை, கவிதை மட்டுமல்ல ஒரு காவியம். நான் சொல்லுவேன், உலகம் முழுவதுமே மீடியாவில் ஒரு பெரிய மாற்றம், புரட்சி நடந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் பல கோடிகள் போட்டால்தான் படம் என்றிருந்த நிலை மாறி சில ஆயிரங்களில் எளிய தொழில்நுட்பத்தில் வீட்டிலிருந்தே படம் ஒரு அருமையான கருத்துக்களை சொல்ல முடியும் என்ற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், எகிப்திலே நடந்த ஒரு மாபெரும் புரட்சி பல நாடுகளுக்கு தொட்டி கொண்டிருக்கிறது என்றால் இதை போன்ற சிறிய சிறிய விதைகள் தொலைக்காட்சி மூலமாக, கணினி மூலமாக விதைக்கப்படுவதன் எதிரொலி தான் அது. தமிழகத்திலும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இந்த படத்தை நான் பார்க்கிறேன். கலை ஆர்வமும் கருத்து வளமும் உள்ள எவரும் இது போன்ற தரமான படங்களை எடுக்க முடியும் என்பதற்கான ஒரு உதாரணமாக இந்த படத்தை சொல்லலாம். என்ன ஒரு அருமையான கருத்து, என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அந்த குழந்தை கேட்ட ஒரு கேள்வி, உங்களுக்குள்ள பிரச்சனை, எனக்கு ஏன் பனிஷ்மெண்ட் என்ன, இது வந்து ஒரு நீங்கள் ஒரு நிச்சயமாக இந்த ஒன்லைன் வச்சுட்டு ஒரு பெரிய படமே உருவாக்க முடியும். அதுக்கான ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. இந்த அணி கூடி விவாதித்தால் ஒரு மிகச்சிறந்த கலைப்படம் உருவாக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த அணியின் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், குறிப்பாக குழந்தை நட்சத்திரத்துக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிற அருமை நண்பர்களே, படம் பார்க்கவும் பாடம் கேட்கவும் வந்திருக்கிற அருமை நண்பர்களே, தாய்மார்களே,
உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தமிழ் நெஞ்சம் கணித நன்றிகளை நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழாசிரியராக இருந்து திரைப்படத்திற்கு பாட்டெழுத வந்தவன். ஏறத்தாழ நான் திரைப்படத்திற்கு பாட்டெழுத வந்து 45 ஆண்டுகள் ஆகின்றன. நான் இந்த படத்தை பார்க்கிற போது நாம் இன்னும் வளரவில்லையோ என்கிற எண்ணத்தைத்தான் எனக்கு இந்த படம் எடுத்து காட்டியது. இதை காவியா சொல்லுகிற போது கற்றுக்கொள்வதற்காக இந்த படம் என்றார். இல்லை, இது கற்றுத்தருவதற்காக எடுக்கப்பட்ட படமே தவிர கற்றுக்கொள்வதற்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல. என்னை பொறுத்தளவில் நான் அதிகமாக சங்க இலக்கியங்களிலே தோய்ந்த பயிற்சி உள்ளவன். அதிலே அகத்துறையிலே இருக்கிற பாடல்கள் பலவற்றை படித்திருக்கிறேன். குடும்ப வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே நான் அதை ஏராளமாக பார்த்திருக்கிறேன். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற பண்பாடு இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்திற்கு எட்டாத தூரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்பது மிக வேதனையானதாகும். எனக்கு கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தது. நான் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிற போது என்னுடைய மகனோ மகளோ இருக்கிற இடத்திலே இருந்து நான் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை வைத்துக் கொண்டதே இல்லை. என்ன காரணம் என்று கேட்டால், பேராரோ பெரியவர்கள் இருக்கிற இடத்திலே கூட புகைப்பிடிப்பேன், ஆனால் என்னுடைய மகனும் மகளும் இருக்கிற இடத்திலே புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லை. என்ன காரணம் என்று கேட்டால், குழந்தைகளுக்கு யாரை காட்டிலும் தங்களுடைய பெற்றோர் மீது இருக்கிற கவனம்தான் அதிகமாக இருக்கும் என்கிற காரணத்தினாலே நம்முடைய தீமைகள் அவர்களை சார்ந்து விடக்கூடாது என்பதிலே நான் எச்சரிக்கையாக இருந்தேன். இன்றைய தமிழ் சமுதாயம் கொஞ்சம் தரிகட்டு போய் கொண்டிருப்பது இருக்கிறது என்பது என்னுடைய வேதனை. பழைய தமிழ் சமுதாயமாக இல்லை. எனவே நான் தெரிவிப்பது, நண்பர் சொன்னார், மிக அருமையான உமை திருக்குறளைப் போல இருக்கிறது என்று. இந்த படத்திற்கு திருக்குறளைப் போல இருக்கிறது என்று சொல்லுகிற ஓமையை காட்டிலும் வேறு சிறந்த ஓமையை சொல்ல முடியாது. அதிகமாக எழுதினால் படிக்க மாட்டார்கள் என்று 2 வரி கூட இல்லை, 1.5 வரியிலே எழுதி வைத்தவன் வள்ளுவன். அந்த அடிப்படையில் ஒரு 10 நிமிடத்திலே கூட சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டான உணர்வுகளை, கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பாட்டை விளக்க முடியும் என்பதை மிக இளம் வயதிலே காவியா அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நான் காவியாவை சொல்ல வேண்டுமென்றால், நான் கலைவேந்தனை என்னுடைய சொந்த மகனாக பார்க்கிறேன். எனவே என்னுடைய காவியா அவர்கள் எனக்கு பேத்தி. என்னுடைய பேத்தியை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை காட்டிலும் மிக உயர்ந்த நிலைமையிலே என்னுடைய பேத்தி வர வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்று நான் மனமார வாழ்த்தி நீங்களும் வாழ்த்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யுவலக்ஷ்மி. நான் வந்து காரைக்கால் புட்சஃபோர்ட் இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த ஏவிஎம் தியேட்டருக்குள்ள நான் வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். நான் வந்து கால் எடுத்து வச்சது எனக்கு எங்கள் வீட்டுக்கு எய்த்த வீட்டு ஆண்டி அங்கிள் மியூசிக் டைரக்டர் சத்யசீலன் அண்ணா. அவங்க எடுத்த அவங்க டைரக்ட் பண்ண மியூசிக் படத்துக்காக நாங்கள் வந்து பார்க்க வந்தோம். புலம் ஈழம் ஈழக்கனவுகள் அந்த படத்தை நாங்கள் பார்க்க வந்தோம். அப்போ வந்து அவங்க டைரக்டர் அங்கிள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதுலேருந்து நான் இப்போது சுஜீ த ப்ராமிஸ்ங்கிற படத்தில் நான் நடிக்கிறேன்.